Hello viewers, welcome to Pocket Cinema News. Cinema vla on the screen la oru sila nadigargal otrumiya irundalum behind the screen la avangalukku oru sila kasapana sambhavangalum nadandirukku. So pokiri shooting appo thanakkum Thalapathy Vijaykum nadanda sambhavatha patti nadigar Nepoleon manam thirandirukkaru. Tamil cinema vla nadigaragavum arasiyalla nulaindu sattamandra urupinaragavum mathiya amaicheragavum irundavar nadigar Nepoleon ippo America vala irundittu vararu. Avar Hollywood படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. அவர் நடிச்சிருக்கும் டெவில் நைட் அப்படின்ற ஹாலிவுட் படம் கொரோனா அச்சுறுத்தலால தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகாம அமெரிக்கா அண்ட் கனடாவுல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை மற்ற நாடுகளிலும் வெளியிடுற முயற்சியில இறங்கிருக்காங்க படத்தோட டீம். இந்த நிலையில நெப்போலியன் ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்நெட் மூலமா பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு பேட்டியில போக்கிரி படத்தோட ஷூட்டிங் அப்போ உங்களுக்கும் தளபதி விஜய்க்கும் என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அத நான் சொல்ல விரும்பல, ஆனா நடந்த சம்பவம் உண்மைதான் அப்படினு சொல்லிருக்காரு. போக்கிரி படத்துல பிரபுதேவா டைரக்ஷன்ல அவரும் நானும் ஒண்ணா நடிச்சிருந்தோம். ஷார்ட் முடிஞ்சு வெளியே வரும்போது நடந்த சம்பவம் அதுன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, அத விரிவா சொல்ல விரும்பலன்னும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய வாழ்க்கையில அப்படி யாரும் பேசினதோ இல்ல நடந்துகிட்டதோ இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. எந்த சூழ்நிலையில அவர் எப்படி நடந்துகிட்டாருன்னு தெரியலன்னு சொல்லிருக்காரு. ரசிகர்கள் மத்தியில தளபதி விஜய் நடிச்சிருக்க மாஸ்டர் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கு. தமிழகத்திலும் ஜெயராஜ் பினிக்ஸ் மரணம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு பல பேர் குரல் கொடுக்க தளபதி விஜய் இன்னும் குரல் கொடுக்கலையே அப்படின்றதுக்கு சில பேர் அவர் ஆடியோ வெளியீட்டு விழாவில தான் பேசுவாருன்னு கிண்டல் பண்ணிருக்காங்க. அதுக்கு நடிகர் தாடி பாலாஜியும் நான் இசை வெளியீட்டு விழாவில பேசுற நடிகர் இல்லைன்னு தளபதி விஜயை தாக்கி பேசியிருக்காரு. தளபதி விஜயை தாக்கி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் புது புது அப்டேட்ஸ்க்காக எங்க Pocket Cinema News சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you, bye bye.